ரைட், நாங்கள் கொள்ளளவிகள் அந்த பகுதிக்கு வரோம். கெப்பாசிட்டிவ்ஸ் என்று நாங்கள் அதை சொல்கிறோம். மின்னேற்றத்தை சேகரித்து வைத்திருக்கும் சாதனம் கொள்ளளவி எனப்படும். இது ஒரு மின்னேற்ற பேட்டரியோடனே கேட்க, அது அங்கே பேட்டரியில் இருக்கிற ஏற்றத்தை இது எடுத்துக்கொள்ளுது. மின்னேற்றத்தை சேகரித்து வைத்திருக்கும் சாதனம் கொள்ளளவி எனப்படும். இது ரெண்டு லோகத்தட்டுகளையும் அவற்றுக்கிடையில் காவலி, இப்போ ரெண்டு லோகத்தட்டு அவற்றுக்கிடையில் ஒரு காவலி ஊடகம் காணப்படும். ரெண்டு லோகத்தட்டு, சரியா, இது தட்டாக இருக்கும், அவற்றுக்கிடையில் காவலி ஊடகம் காணப்படும். காவலி ஊடகம்ன்றா மைக்கா எபனை கண்ணாடி போன்ற காவலி ஊடகம். அந்த காவலி ஊடகத்துக்கு ஒரு பெயரை கொடுக்குறோம் இங்கே, மின்னுளையம்ன்ட்டு. இந்த காவலி ஊடகத்துக்கு தான் பெயர் வந்து மின்னுளையம். அப்போ கொள்ளளவு என்றது நார்மலாக ரெண்டு சமாந்தர தட்டுகளையும் அவற்றுக்கிடையில் ஒரு காவலி ஊடகத்தையும் கொண்டிருக்கும். அந்த காவலி ஊடகத்தை தான் நாங்கள் மின்னுளையம் என்று சொல்ல போகிறோம். இப்போ மின்னுளையம் என்றால் அதுக்கு நாங்கள் ஸ்பெஷலாக சொல்லிக்கொள்கிறோம், மின் விசைக்கோடுகளை தம்மோடு செல்ல விடுபவை மின்னுளையங்கள். என்ன மின் விசைக்கோடுகள் போகும், இப்போ கடத்திக்கூடாக மின் விசைக்கோடுகள் போகாதுன்னு முழங்கிக் கொள்ளணும். கடத்தியினூடாக மின் விசைக்கோடுகள் போகாது, அதாவது செப்பு அலுமினியம் அதற்குள்ளால் மின் விசைக்கோடுகள் போகாது. இப்போ காவலிகள் எல்லாம் மின்னுளையங்களாக தொலைப்படுதுன்னு சொல்லப்படுது, சரிதானே? அப்போ நாங்கள் கொள்ளளவியின் படத்தை பார்த்தோம்னு சொன்னால், இப்போ இவ்வாறாக கொள்ளளவிகளின் உபகரணங்கள கொள்ளளவிகளை இப்படித்தான் அவதானிப்பீங்கள், இப்படித்தான் இருக்குமா? இந்த மாதிரிகள் தான் காணப்படும் கொள்ளளவிகளில், உபகரணங்களில் இப்படித்தான் கொள்ளளவிகள் காணப்படும். இப்போ இது என்னென்றா, இது ஆரம்ப கால கொள்ளளவிகள் இப்படித்தான் காட்டப்பட்டன, ஆரம்ப கால கொள்ளளவிகள். அப்போ ஆரம்ப கால கொள்ளளவி என்றைக்கு லெய்டன் என்றவர் தான் இதை கண்டுபிடித்தார், லெய்டன். அப்போ லெய்டன் யார் என்று சொல்லப்பட்டது. இப்போ பழைய லேபுகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்படியான உபகரணம்டா, இது என்னென்னு யோசிக்கக்கூடாது, இது இது கொள்ளளவி தான். அப்போ இது இந்த குறுக்குவட்டை தான், இந்த குறுக்குவட்டை தான் நீங்கள் காட்டியிருக்கிறேன். அது உலோக பூச்சுகள், இந்த போத்திலுக்கு பக்கத்தில் உலோக பூச்சுகள் இருக்கும், உலோக பூச்சி இருக்கும், நடுவுக்குள்ள இங்கே சார்ஜ் கொடுக்கத்தக்கதாக இங்கே இருக்கு. அப்போ இந்த போத்தில் நடுவில், அப்போ அடிப்படை விஷயம் வந்து நடுவுக்குள்ளே போத்தில் இருக்கும், அதற்கு கரையில் பூச்சி பூசப்பட்டு உலோக பூச்சி. அப்போ தட்டுகளுக்கு இடையில் காவலி ஊடகம் மாதிரி தான் அடிப்படை விஷயம். அப்போ அதுதான் இங்கே நான் இங்கே காட்டியிருக்கிறேன், தட்டு நடுவுக்குள்ளே காவலி ஊடகம், டைஎலக்ட்ரிக்னு சொல்கிறது, சரியா? மெட்டல் பிளேட்ஸ், உலோக தட்டுகளுக்கு நடுவில் டைஎலக்ட்ரிக் காவலி ஊடகம் இருக்குது, சரியோ? அப்போ இதைத்தான் நாங்கள் கொள்ளளவி என்று சொல்கிறோம். பொதுவாக தட்டுகள் இப்போ கோள கொள்ளளவியெல்லாம் பற்றி இருக்கு, ஆனால் எங்களுக்கு பொதுவாக நாங்கள் கதை கேட்க சமாந்தர தட்டு கொள்ளளவியை தான் கதைச்சு கொள்வோம், சரியோ? அப்போ இதில் குறியீடு தான் இங்கே நான் காட்டியிருக்கேன், கொள்ளளவியை எப்படி குறியிடுறது, ரெண்டு கூடை போட்டு இப்படி போட்டு விட்டோம்னா அது கொள்ளளவி. இப்போ மாறந்தட்டு கொள்ளளவி என்றால் இடையில ஒரு அம்பும் குறியும் காணப்படும், இது மாறந்தட்டு கொள்ளளம், சரியா? இதுதான் இப்போ கொள்ளளவிகளை பற்றி நாங்கள் படங்கள் பார்க்க. அப்போ கொள்ளளவியில் ஆரம்ப கால கொள்ளளவி அது ஒரு ஆக்சிடெண்டாக தான் கண்டுபிடிக்கப்பட்டது, லெய்டன் ஜாரண்டு கதைக்கப்பட்டது, இதெல்லாம் கிடக்குது லேபுகளில் பார்த்து வணங்கோ. அப்போ இதைத்தான் நான் கொள்ளளவியாக உபகரணங்களில் பார்க்க இப்படித்தான் பார்ப்போம், உபகரணங்களில் பார்க்க டிவி ரேடியோ அதில் பார்க்க இப்படித்தான் பார்ப்போம், இதெல்லாம் கொள்ளளவியாக இருக்கும், சரியோ? அப்போ கொள்ளளவி ஒன்றின் தொழிற்பாட்டை நாங்கள் பார்க்க போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி கொள்ளளவியோடு சேர்க்கிட்டு அமைக்கிறோம். கொள்ளளவி குறுக்கே ஒரு வோல்ட் மீட்டரையும் போட்டு, ஒரு அமீட்டரையும் போட்டு, ஒரு தடையை முனைச்சி அல்ல பல்பை தண்ணி முனைச்சி வைக்கலாம். நாங்கள் இருவழி ஆளியை போட்டு வச்சுருக்கோம் இதில், இருவழி ஆளி. அப்போ முதல் என்ன செய்கிறோம்டா, நாங்கள் இந்த ஆளியை கொண்டு போய் இங்கே இணைக்கிறோம். அப்போ இந்த நேரத்தில் உண்மையாக பேட்டரியோடு கனெக்ட் பண்ணுற மாதிரி விளங்கியிருக்கணும், பேட்டரியோடு கனெக்ட் பண்ணும். அப்போ என்ன நடக்கும்டா, அந்த நேரத்தில் இந்த கொள்ளளவி வந்து ஏற்றத்தை பெறும் பேட்டரியிலேருந்து. அப்போ சய இலத்திரங்கள் என்று சொன்னால் இங்கேருந்து வந்து இலத்திரங்களை தட்டில் செய்யும். இப்போ நான் இதை செப்பரேட்டாக கீறி காட்டினேன்னு சொன்னால், இந்த கொள்ளளவியை இப்படி தனியை கொள்ளளவி தனியாக காட்டினேன்னு சொன்னால் இந்த இலத்திரங்கள் வந்து இங்கே செய்யும், இந்த தட்டில் செய்கிறேக்கே நான் செய்யும். இங்கே பக்கத்தில் இங்கே இருக்கிற இலத்திரங்களை தள் தள்ளேக்க அங்கால மிச்ச இலத்திரம் ஓடும், இங்கால இலத்திரம் போகும். அப்போ எவ்வளவு இலத்திரம் இங்கே வந்து அதுதான் நாங்கள் ஏற்றமெண்டு சாய கதைச்சமெண்டா, இங்கால அதே அளவு சக வரும் கொள்ளளவு, இங்கே இலத்திரம் ஓடிப்போய் திருப்ப பேட்டரியில் செய்கிறோம், சுற்றி பூத்தியோம். இது ஒரு கனநிலைக்கு தான் நடக்கும்,
இந்த நேரத்தில் நாங்கள் சொல்கிறோம் கொள்ளளவி மின்னேற்றப்படுது, மின்னேற்றப்படுகிறது. அப்போ எங்கே சார்ஜ் வந்துடும், கொள்ளளவியில், கொள்ளளவியில் சார்ஜ் வந்துடும். பிறகு என்ன செய்கிறோம் என்று சொன்னால், அப்போ மின்குமிழ் ஒருக்கா ஒளிர்ந்துட்டு பேந்து மின்குமிழில் எதுவித இதையும் பார்க்கல, பேந்து ஒளிர்வை பார்க்கல. ஏன் அப்போ அந்த நேரத்தில் கவனிக்க வேண்டிய விஷயம், இந்த அழுத்த வேறுபாட்டிற்கு இந்த அழுத்த வேறுபாடு சமனாக வந்துடுது, அதுக்கு மிஞ்சி போகாது. இந்த அழுத்த வேறுபாட்டுக்கு மிஞ்சி போகாது, அதுக்கு கூட தள்ளியில் ஆயிட்டத நோமலாக ஜோதிச்சு பாருங்க. அழுத்தத்தை பெரிய கதை, இப்போ ரெண்டும் ஒரே அழுத்த வேறுபாட்டுக்கு வந்துடும் கொள்ளளவு. பிறகு நாங்கள் இந்த சுவிட்சை கலத்தி இங்கே இணைக்கிறோம். அப்போ திருப்பவும் மின்குமிழ ஒளிருது. அப்போ இந்த சுற்றில எங்களுக்கு பேட்டரி ஒன்றுமே இல்லை, அப்போ என்ன மின்குமிழ ஒளிருது. அப்போ இந்த கொள்ளளவியில் இருக்கிற இந்த ஏற்றம் பிறகு இறக்கப்படும், இப்படி இணைக்கு மற்ற தட்டுக்கு போயிடும். அப்போ அந்த நேரத்துலேயும் மின்குமிழ் ஒளிருத பார்க்கும். அதை நாங்கள் சொல்கிறது கொள்ளளவி மின்னிறக்கம் செய்தேன். அப்போ உண்மையாக அதுக்குரிய வரவை, மின்னோட்டத்துக்குரிய வரவை காட்டினோம் என்று சொன்னால், இப்படி மின்னோட்டம் குறைஞ்சு குறைஞ்சு பூஜ்ஜியத்துக்கு வந்து சரிதான். பிறகு மேக்சிமத்திலேருந்து திருப்பவும் பூஜ்ஜியத்துக்கு வரும். இப்படி கேட்டமெண்டா இப்படி அச்சில் காட்டினோம் என்று சொன்னால் இப்படி வரும் பூஜ்ஜியத்துக்கு. பிறகு இங்கே இருந்து வேண்டி திருப்ப பூஜ்ஜியத்துக்கு வரும். அதே அளவு மின்னோட்டம் எதிர் திசையில் ஓடும். அப்போ கலுனோமானியை நினச்சி வச்சிருந்தோம்னா ஒன்று கொண்டு எதிர் திசையில் திரும்பலை பார்க்கலாம். கலுனோமானியில் ஒன்று கொண்டு எதிர் திசையில் திரும்பலை பார்க்கலாம். இங்கால இருக்கா திரும்பும், இங்கால இருக்கும். அப்போ இந்த பரிசோதனையிலேருந்து முடிவாகத்தான் சொல்கிறோம், கொள்ளளவியில் சேகரிக்கப்பட்ட ஏற்றமான அதுக்கு குறுக்கே பிரயோகிக்கப்பட்ட அழுத்த வேறுபாட்டிற்கு நேர்வீத சமனாக அமையுது என்று நாங்கள் சொல்கிறோம். சரி, அப்போ கொள்ளளவியில் சேகரிக்கப்பட்ட இந்த ஏற்றத்தை நாங்கள் இங்கே பேட்டரியை கூட்டி கொண்டு போக, ஏற்றத்தை கூட்டி கொண்டு போவோம், ஏற்றத்தின் பெர்மனன்ட் அளவை கூட்டி கொண்டு போகலாம். சரியோ? அப்போ இதில் பார்த்தீங்கன்னா அந்த உபகரணங்கள் கெப்பாசிட்டர் வாறு போடப்பட்டிருக்கிறான்னு பார்க்குறீங்க. இந்த கெப்பாசிட்டர் இந்த மாதிரி வேலை செய்யணும்னு பார்க்க இதே ஒரு உதாரணமாக பார்க்கலாம். ஒரு நீரிழக்கும் ஜந்தத்துலேருந்து தண்ணி பாஞ்சு கொண்டு இருக்கு, ஒரு போட்டை வந்து நிப்பாட்டி விட்டோம்னா தண்ணி நின்றுடும். ஓகே, தண்ணி இல்லை இப்போ. ஆனால் இப்படி ஒரு டேங்கை வச்சு நாங்கள் ஃபில் பண்ணியிருந்தோம்னு டேங்குக்குள்ளால் கொடுத்தோம்னு சொன்னால், அந்த பம்பை நாங்கள் நிப்பாட்டேக்கே எங்களை டேங்கில் இருக்க தண்ணி ஓடிக்கொண்டிருக்கு. சரி, அப்போ கெப்பாசிட்டரும் இதே போல தான் ஒரு ஸ்டோரேஜாக தொழிற்படுகிறது. சரியா? உபகரணங்கள் அப்போ மின்னோட்டம் சடுநாணிக்கேக்கே இந்த கெப்பாசிட்டர் மின்னோட்டத்தை வழங்கி எங்களுக்கு உபகரணங்களை பாதுகாத்து கொள்ளும். சரிதானே? அப்போ வேறு நீங்கள் எலக்ட்ரானிக்ஸ் அதுகளெல்லாம் பார்ப்போம், நாங்கள் நீரை இலச்சீராகம் அதெல்லாம் பார்த்துக்கணும். அப்போ இப்படி கெப்பாசிட்டர்கள் உபகரணங்களை காணப்படுது, நிறைய இடங்களில் காணப்படும். அப்போ இங்கே நாங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இங்கே பாருங்கோ சுவிட்ச் மூடி திறந்தால் லைட் ஆஃப் பண்ணும், ஆன் பண்ணும். ஆனால் கெப்பாசிட்டரை போட்டால் தொடர்ந்து ஓன்லே இருக்கு. மெயின் கெப்பாசிட்டர் இடையில் மின்னோட்டத்தை வழங்கி கொண்டு இருக்கு. சரியா? அப்போ லைட் தொடர்ந்து எரிஞ்சோண்டே இருக்குது. அப்போ இப்படி நாங்கள் எலக்ட்ரானிக்கில் பல இடங்களில் நாங்கள் பார்ப்போம். அப்போ கெப்பாசிட்டர் உண்டு, பேட்டரியோடு இணைக்கப்பட்டிருக்க இல்லத்திரங்கள் சயாளுத முடிவிடத்துலேருந்து சக முடிவிடத்துக்கு போய்கொண்டு இருக்கும். ஏற்கனவே கெப்பாசிட்டர் வந்து சகசாயவ கொண்டு இருக்கும் தட்டுகள், அதை அப்புறம்பா காட்டி கிடக்கு. சகசாய ஒரு தட்டில் சகசாய இல்லத்திரங்கள் இருந்தோண்டே இருக்கும், அது முதல் விளங்கி இருக்கணும் உங்களுக்கு. ஏன்டா அது நடுநிலையான தட்டு, லோகத்தட்டுகள். அப்போ ஒரு கடைசியில் இவைகளுக்கிடையில் சயசக அழுத்த வேறுபாடு உருவாகும். எப்போ வரைக்கும்? பேட்டரியின் அழுத்த வேறுபாடு இந்த தட்டுகளுக்கு குறுக்கு இருக்க அழுத்த வேறுபாடு சமனாக வரும் வரைக்கும் இந்த சயசக ஓட்ட ஏற்றம் உருவாகி கொண்டு இருக்கும். அப்போ உருவாயினோன்னா அது குறுக்கே ஒரு மின்புலாவும் உருவாகும். அப்போ இது குறுக்கே ஒரு அழுத்த வேறுபாடு உருவாகும். அழுத்த வேறுபாடு இந்த அழுத்த வேறுபாடு பிரதான அழுத்த வேறுபாடு பேட்டரி அழுத்த வேறுபாட்டுக்கு சமனாக வரும். சரியா? அப்போ வழங்கப்படுற அழுத்த வேறுபாட்டுக்கு சமனாக வரும். அப்போ இதுக்கிடையில் ஒரு மின்புலம் ஒன்று உருவாயும். அப்போ இதுலேருந்து முடிவு தான் நாங்கள் சொல்கிறோம். அப்போ கொள்ளளவிக்கு பிரயோகிக்கப்பட்ட அழுத்த வேறுபாடு அங்கே சேகரிக்கப்பட்ட ஏற்றத்துக்கு நேர்வீத சமனாக இருக்கலாம். இப்போ கியூ ப்ரொப்போர்ஷனல் டு வி. அப்போ அதுலேருந்து தான் வருது கியூ சமன் சிவி என்று வருது. ஆகவே இதிலேருந்து இந்த இதைத்தான் கொள்ளளவம் என்று சொல்கிறோம். கொள்ளளவின் கொள்ளளவம் என்று சொல்லிக்கொள்ளும் சமாந்தரத்து கொள்ளளவின் கொள்ளளவம் என்று கதைக்கிறோம். அப்போ கொள்ளளவம் என்ற வரவிளக்கணம் கொடுக்குறோம் என்னென்றால், கொள்ளளவியொன்றின் தட்டுகள் ஒன்றில் உள்ள ஏற்றத்திற்கும்
தட்டுகள் ஒன்றிலே இருக்கிற ஏற்றத்திற்கும் அதன் தட்டுகளுக்கு குறுக்கே பிரிவிக்கப்பட்ட அழுத்த வேறுபாட்டுக்கும் இடையில் உள்ள விகிதம் அக்கொள்ளளவின் கொள்ளளவும் ஆகும் என்று சொல்லப்படும். அப்போ தட்டுகள் ஒன்றில உள்ள ஏற்றத்துக்கும் அக்கொள்ளளவின் தட்டுகளுக்கு குறுக்கே பிரிவிக்கப்பட்ட அழுத்த வேறுபாட்டுக்கும் இடையில் உள்ள விகிதம் அக்கொள்ளளவின் கொள்ளளவம் என்று கதைக்கப்படும். அப்போ இங்கே இந்த கொள்ளளவத்தின் அலகு ஃபெரட்டாக கதைக்கப்படுது. ஃபெரட் வளமையாக நாங்கள் இங்கே யூஸ் பண்ணுறது மைக்ரோ ஃபெரட் வரும், அது வந்து 10 × 6 ஃபெரட். அதை விட பிக்கோ ஃபெரட்டுன்னு சொல்கிறது. இதுகள் தான் நினைமா பாவிக்கப்படுறோம். ஃபெரட்டுன்னு நாங்கள் பாவிக்கிறது. நீங்கள் எடுத்து உபகரணங்களை பார்த்தீங்கன்னா மைக்ரோ ஃபெரட் பிக்கோ ஃபெரட்டுகள்லாம் இருக்கும். அது பிக்கோ ஃபெரட் வந்து 10 × 12 ஃபெரட். சரியா, மிகச்சிறிய அளவுகள் கெப்பாசிட்டி தந்த மைக்ரோ ஃபெரட் பிக்கோ ஃபெரட். சரிதானே, இப்போ ஃபெரட் அண்ட் அயனண்டு விளங்கப்படுத்துகிறோம். அப்போ என்னடா, நாங்கள் இப்போ நியூட்டன் என்னவும் ஒரு அலகு டிஃபைன் பண்ணி படிக்க அதை இன்னண்டு விளங்கணும், படிவா விரவிளக்கணப்படுத்தப்படணும். அப்போ ஃபெரட் அண்ட் அயனண்டு விரவிளக்கணப்படுத்தும். கொள்ளளவின் தட்டுகளை குறுக்கே 1 வோல்ட் அழுத்த ஒருபாடு பிரிவிக்கும் போது கொள்ளளவின் தட்டுகள் ஒன்றில் சேர்க்கப்பட்ட ஈட்டம் 1 கூலோமாய் அக்கொள்ளளவின் கொள்ளளவும் 1 ஃபெரட் ஆகும். அப்போ இந்த ஒரு கொள்ளளவியின் தட்டுகளை குறுக்கே 1 வோல்ட் அழுத்த ஒருபாடு பிரிவிக்கிறோம். அப்போ தட்டுகள் ஒன்றில் சேகரிக்கப்பட்ட ஏற்றம் 1 கூலோமாக அமையுது. அப்போ சமன் அதுவும் தெரிஞ்சிருக்கும். அப்போ அது 1 கூலோம்னு சொன்னால் அதை சொல்கிறோம். இந்த கொள்ளளவியின் கொள்ளளவத்தை 1 ஃபெரட்டுன்னு குறிச்சிருக்கோம். ரைட், கொள்ளளவிகள் தொடரில் பார்க்குறோம். இதில் உண்டு ஒரு எடுக்கோள் உண்டு, நாங்கள் எடுக்க வேண்டி கிடக்கு. எல்லா கொள்ளளவிகளிலும் ஒரே ஏற்றம் காணப்படும். இதுவே விளைவு கொள்ளளவி அல்ல சமான கொள்ளளையும் காணப்படும். இப்போ இப்போ நாங்கள் இதை நாங்கள் மியா பேட்டரிக்கு தொடக்கேக்க, இப்போ ஒரு தட்டில் நாங்கள் இப்போ மைனஸ் கியூ வந்து போட்டால் எல்லா தட்டுகள்லேயும் மைனஸ் கியூ தான் இருக்கும், மற்ற தட்டில் ப்ளஸ் கியூ இருக்கும். இப்போ இதுதான் விளைவு கொள்ளளவத்துலேயும் இருக்கும். இது உண்மையாக இதை நாங்கள் பேட்டரிக்கு நினச்சிருக்கிறோம், அது நாங்கள் போட இல்லை. சரியா, இதை பேட்டரிக்கு நினச்சிருக்கோம். அப்போ தானே ஏற்றம் பேர். இப்போ இது ப்ளஸ்ஸோடு இருந்தால் இது ப்ளஸ். ரைட், எல்லா கொள்ளளையிலும் ஒரே ஏற்றம் இருக்கும், அதை நினைச்சுக்கணும். எல்லா கொள்ளளையும் ஒரே ஏற்றம் இருக்கும். அப்போ இதுக்கு சமானம் தான் பார்க்க போகிறோம். அப்போ இந்த 3 கொள்ளளவிக்கும் பதிலாக பிரதிபடுற கொள்ளளவி அதிலேயும் அதே ஏற்றம் தான் கிடக்கும். சரி, அதிலும் அதே ஏற்றம் தான் காணப்படும். அப்போ இப்போ இங்கே அதே பற்றி தான் நினைச்சிருக்க மாட்டேன். இதில் அடுத்த ஒருபாடு வி அண்டேக்கு இங்கே முழுமையாக வி காணப்படும். இல்லை, 3 கொள்ளளைக்கும் சேர்த்து தான் வி காணும். ஆனால் இது விளைவு கொள்ளளம் இதை சி அண்டு வச்சுருக்கு, இதில் அதே வி காணப்படும். அப்போ தனித்தனி ஒவ்வொரு கொள்ளளவிலையும் V1, V2, V3 என்று எடுத்தோம் என்று சொன்ன அழுத்த வேறுபாடுகள் நாங்கள் எழுதலாம். V1 + V2 + V3. ஆகவே V7 என்னடி வரப்போகுது, Q/C என்று எழுதலாம். அப்போ இது விளையர் கொள்ளளத்துக்கு நாங்கள் இது எழுதினோம்னா Q/C, இது கேபிட்டல் சி ஆகும். சமன் Q/C1 + Q/C2 + Q/C3 என்று வரும். ஆகவே இதில் இந்த முடிவு வந்து விளைவு கொள்ளளவும் 1/C7 + 1/C2 + 1/C3. சரிதான், இதுதான் சமான கொள்ளளவத்துக்கு நாங்கள் கொள்ளளவத்தை எழுதி வச்சுருக்கோம். விளங்குதோ? அப்போ இங்கே நீங்கள் ஏற்கனவே இந்தோட்டு ஓ லெவலில் தடைகள் தொடர்நிலையென்று பார்த்துருந்தா அங்கே R1 + R2 + R3 என்று வருமே. நாங்கள் அப்புறம் ஒட்டமின்னியில் அதை பற்றி பார்ப்போம். ஆனால் உளவில்லையும் இந்த வேலை இருக்குது. அப்போ அதுக்கு எதிராக இருக்கும். இது சமாந்திரம் மாதிரி கருத வேண்டி கிடக்கும், கெப்பாசிட்டரெண்டாக மாறி கருத வேண்டி கிடக்கும். சரி, அதே ஞாபகத்தில் வச்சிங்கன்னா ஞாபகத்தில் எடுத்துக்கொள்ளலாம். ரைட், இனி கொள்ளளவிகள் சமாந்திரத்தில் என்று பார்க்குறோம். எல்லா கொள்ளளவிகளும் ஒரே அழுத்தத்தில் தருவாளில் காணும். அப்போ இங்கே நாங்கள் பேட்டரி கிணைக்கிறோம்னு சொன்னால் எல்லாமே ஒரே பொது அழுத்த வேறுபாடில் இருக்கும்.
ശരിയാ, എല്ലാ കൊള്ളളവും സി വൺ സി ടു സി ത്രീ മൂണ്ടുമേ ഒരേ അളത്തിൽ. അപ്പം ഇങ്ങ വേറെ ഏറ്റം അല്ല മുന്നോട്ടം സമാചിങ്ങനെ சொன்னா അത് പിരിയ പോകും. അപ്പം ഏറ്റം പിരിയ പോകും. അപ്പം ഇങ്ങ ഒരേറ്റം ഇരിക്കും, ഇങ്ങ വേറെ ഒരേറ്റം ഇരിക്കും. அப்போ இதை நீங்கள் சமான கொள்ளை, இந்த மூன்றுக்கும் சமான கொள்ளுள்ளதை பார்த்தோம் என்று சொன்னால், அப்போ அதை சிஎன்று வச்சோம்டா கம்ப்யூட்டர் சிஎன்டா அது இந்த அழுத்த ஒரு பாட்டு அது குறுக்கே இருக்கும். ஆனால் இந்த மூன்றுலேயும் இருக்கிற ஏற்றம் வந்து இங்கே காணும். உண்மையாக நாங்கள் எழுத வேண்டியது கியூ சம கியூ ஒன் ப்ளஸ் கியூ டூ ப்ளஸ் கியூ த்ரீ. அப்போ கியூக்கு பதிலாக சிவி என்று போட்டோம் வேண்டா, சி ஒன் வி ப்ளஸ் சி டூ வி ப்ளஸ் சி த்ரீ. ஆவி சி சமன் சி ஒன் ப்ளஸ் சி டூ ப்ளஸ் சி த்ரீ என்று சொல்லி. சரி, அப்போ இதுக்கும் இங்கே நாங்கள் தடைகளை பற்றி கழிச்சிங்கன்னா தடை சமாந்திரம் உண்டா ஒன் ஓ ஆர் சமன் ஒன் ஓ ஆர் ஒன் ப்ளஸ் ஒன் ஓ ஆர் டூ ப்ளஸ் ஒன் ஓ ஆர் த்ரீ என்று வரும் என்ன. அப்போ இங்கே இது வந்து சி சமன் சி ஒன் ப்ளஸ் சி டூ ப்ளஸ் சி த்ரீ என்று வருது. விளங்குதானே? ரைட். இது கீழே இந்த கொள்ளளவிகள் தொடர் சமாந்திரத்துக்கு கீழே கேள்விகளை பார்ப்போம். ரைட். இங்கே ஒரு சேர்க்கை தந்திருக்கு, ஒவ்வொரு கொள்ளளவுமில்ல ஏற்றம் அவற்றை குறுக்கையில் அழுத்த வேறுபாட்டும் கட்டுக்கிடாது. இங்கே 200 வோல்ட்டுக்குள்ளே வெயில் இருக்கணும். அப்போ முதல் நாங்கள் என்ன செய்யணும்டா, இதில் இவர் ரெண்டு இந்த ரெண்டு கொள்ளளவிகளும் சமாந்திரம்னு உங்களுக்கு விளங்கும். அப்போ அதை முதல் சுருக்குவோம், அந்த ரெண்டு கொள்ளளவிகளை முதல் சுருக்குவோம். அப்போ அது ரெண்டும் சேர்த்தோம்னு சொன்னால் 3 மைக்ரோஃபாரட் வரும் என்ன, அது சமாந்திரம் மண்டையக்க கூட்ட வேண்டி வரும். அப்போ 3 மைக்ரோஃபாரட் ரெண்டு இது ரெண்டும் சேர்ந்து வரும். ஓ, இது 2 மைக்ரோஃபாரட். சரியா, இப்போ நாங்கள் சுருக்கி அடுத்த வடிவத்துக்கு கொண்டு வந்துட்டோம். இப்போ இங்கே இருக்கிற ஏற்றம் ரெண்டும் சமனாக இருக்குமா, தொடர் ரெண்டு நிலையில் என்னாக்க வேண்டியதே. அப்போ இது ரெண்டுக்கும் விளைவுள்ள கண்டம் உண்டு, இது ரெண்டும் இனி என்ன தொடர். அப்போ இது ரெண்டுக்கும் விளைவுல கண்டமன்னா அந்த விளைவுள்ளேயும் அதே ஏற்றம் தான் காணப்படும். விளைவுல கண்டமண்டா என்னென்னு காண போகிறோம், விளைவுள் இது ரெண்டுக்கும் உரிய விளைவுள் கொள்ளலாம். ஒன் ஓ சி சமன் ஒன் ஓ த்ரீ ப்ளஸ் ஒன் ஓ டூ. சரிதானே? ஆவே சி சமன் ஆறின் கீழ் 5 மைக்ரோஃபாரட். சரிதான். அப்போ இதை நாங்கள் முடிக்க இது ரெண்டுக்கும் உரிய விளைவுள் கொள்ளலாம் 6 × 5 மைக்ரோஃபாரட். சரிதான். இது வந்து 200 வோல்ட் அழுத்த வேறுபாட்டுக்கு கீழே இருக்குது. சரி, அப்போ என்ன, இப்போ இமலத்தையும் இந்த முழு கொள்ளளவத்தையும் இப்போ நாங்கள் தனியொரு கொள்ளளவமாக கொண்டு வந்துட்டோம். சரியோ? அப்போ தனியொரு கொள்ளளமாக கொண்டு வந்தால் இது 200 வோல்ட் அழுத்த வேறுபாடு குறுக்கே தான் இருக்குது, அதே பற்றி குறுக்கே தான் இது இருக்கு. அப்போ இதில் இருக்கிற ஏற்றத்தை காணலாம், ஏற்றம் கியூ சமன் சிவி. அப்போ கியூ சமன் சி வந்து 6 × 5 இன்டு வி, வி வந்து 200. அப்போ இது 240 மைக்ரோ கூலோம் என்று வரும். ஏன்னா மைக்ரோ இதில் இருக்க கவனம் இருக்கணும், நாலு போடையில் மைக்ரோ அதில் கவனிச்சுக்கொள்ளும். அப்போ இது 240 மைக்ரோ கூலோம் இதில் இருக்க போகும். அப்போ அதே ஏற்றம் தான் இங்கேயும் காணப்படும். ஏன் தொடரில்லோ இவர் ரெண்டு பேரும் மைக்ரோ கூலோம் இதிலேயும் 240. அப்போ இங்கே நாங்கள் திருப்ப வந்தோம்னா இது கண்டுட்டோம், இதுதான் 240 மைக்ரோ கூலோம் இருந்து இவர் ரெண்டிலேயும் இருக்கிற. இப்போ கியூ ஒன் ப்ளஸ் கியூ டூ என்று போட்டிங்கண்டா, கியூ ஒன் கியூ டூ என்று போட்டிங்கண்டா, அது ரெண்டும் சேர்ந்து கியூ ஒன் ப்ளஸ் கியூ டூ தான் 240 மைக்ரோ கூலோம். மீன் அது ரெண்டுக்கும் விளைவுள் தான் இவர்,
ரெண்டு மைக்ரோ கூலம் ஒரு மைக்ரோ கூலம் விளைவில் தான் 240 மைக்ரோ கூலம் ஏற்றத்தை வச்சிருக்கிறார். மூன்று மைக்ரோஃபர் ரெண்டுக்கும் மூன்றுக்கும் முடிய விளை. அப்போ ஆனால் எங்களுக்கு விளங்கணும் இது ரெண்டும் ஒரே பொது அழுத்தத்திலாம் இருக்கும். ஒரே பொது அழுத்தத்தில் இருந்தால் நாங்கள் இப்படி ஒரு வேலை திட்டத்தை செய்து வச்சிருக்கலாம். Q1 சமன் சிவி, Q2 சமன் சிவி. அப்போ அதன் அடிப்படையில் Q1-இன் கீழ் Q2 ரெண்டுக்கு ஒன்று ரெண்டு வந்திருக்கும். அப்போ இதில் இருக்க ஏற்றங்களின் விகிதத்தை நீங்கள் முடிச்சுக்கொள்ளலாம். ரெண்டுக்கு ஒன்று ரெண்டு விகிதத்திலே இருக்கும், ஒரே பொது காலத்தில் வாரப்படியாது, அதை கவனிச்சுக்கொள்ளணும். அப்போ ரெண்டு கொண்ட இடத்துல மொத்தமாக இவ்வளவு 240 ஏற்றமும் ரெண்டுக்கு ஒன்று அடிப்படையில் பிரி சரியா. அப்போ இது 80 மைக்ரோ கூலோமும், அப்போ ஒன்றில் அது மூண்டா பிரிச்சா 80 தானே, அப்போ 80 மைக்ரோ கூலோமும் சரிதானே, மற்றதில் 160 மைக்ரோ கூலோமும் இருக்கு. மூண்டா பிரித்து ரெண்டு பங்கு இங்கே இருக்கும், ஒரு பங்கு அங்கே சரியா. அப்படி இல்லாட்டி நீங்கள் இந்த Q1 Q2 இதில் ரெண்டு வி ஒரு வி என்று போட்டு வியை கண்டு போட்டும் கியூ சமன் சிவி என்று பாவிக்கலாம். அப்படி என்ன மாதிரியும் செய்யலாம். இப்படி வீதத்தை பிரித்து போட்டு பார்க்குறதில் இருக்கும் பண்ணிக்கிறேன். அப்போ இதுதான் ஒவ்வொரு கொள்ளளவிலும் இருக்கிற ஏற்றமாக இருக்குது. இனி அழுத்த வேறுபாடை காணலாம் தான் ஏற்றம் தெரிஞ்சால் கியூ சமன் சிவியை போட்டு விட்டீங்கண்டா ஒவ்வொரு கொள்ளளவிக்கும் ஒவ்வொரு கொள்ளளவிலையும் இருக்கிற அழுத்த வேறுபாடு வரும். உதாரணத்துக்கு முதலாவது போடுக்கு எங்களுக்கு கியூ சமன் 1 மைக்ரோஃபரட் சி இன்டு வி 80 சமன் 80 வோல்ட் அண்டே இது குறுக்க வந்துடும் கியூசிவி. அதே தான் அதுக்கும் இருக்குது மற்ற 2 மைக்ரோஃபரட். அது விருப்பம் அதுக்கு செய்து வேறு எல்லாமே ஒரே பொது அழுத்தத்துலாம் இருக்கு. பாய் இந்த கேள்வியை பார்த்தோம்னா இங்கே புள்ளி பி ஆனது மாறா அழுத்தம் 1100 வோல்ட்டில் பேணப்படும் போது ஏபி குறுக்கே உள்ள அழுத்த வித்தியாசம் கெடுக்கப்பட்டிருக்கு. ஏபிக்கு இது குறுக்கே இருக்க அழுத்த வித்தியாசம் கெடுக்கப்பட்டு அப்போ என்னென்ன செய்ய போகிறோம் என்று சொன்னால் இந்த வியை தான் கேட்டுக்கிறாரு. நாங்கள் இவ்வளவு கொள்ளளவியையும் ஒரு கொள்ளளவும் ஆக்குவோம், அதாவது விளைவு கொள்ளளவும் ஆக்குவோம். விளைவு கொள்ளளவும் ஆக்கினா இங்கால ஏர்த் பண்ணி இருக்கும், இங்கால 1100 வோல்ட் இருக்கும் சரியா. ஏன் மூன்றும் வந்து உண்டா? அப்போ அது இந்த விளைவு கொள்ளளத்தை காண பார்ப்போம். விளைவு கொள்ளளம் கண்டா என்ன நடக்க போகுது? 1/C சமன் 1/1 பிளஸ் 1/2 பிளஸ் 1/3. அப்போ விளைவு கொள்ளளம் என்னென்று வரப்போகுது? 6 அடுத்தமுண்டா 6 × 3 × 2 சரிதான். அப்போ சி சமன் 6 × 11 மைக்ரோ ஃபெரட்டு வரும் விளைவு கொள்ளளம். அப்போ 6 × 11 மைக்ரோ ஃபெரட் இதுதான் விளைவு கொள்ளளம். அப்போ இது இந்த விளைவு கொள்ளளம்னா இதில் இருக்கிற ஏற்றத்தை காணலாம். கியூ சமன் சிவி. அப்போ 6 × 11 இன்டுவி நம்ம 600 மைக்ரோ கூலோம் தான் இதில் இருக்கிற ஏற்றம். இப்போ இந்த ஏற்றத்தை கண்டுட்டீங்கன்னு சொன்னால் எல்லா கொள்ளளவிலும் அதே ஏற்றம் தான் காணப்படும். 600 அப்போ இனி நீங்கள் ஒவ்வொரு கொள்ளளவை குறுக்கிற காலத்தை ஒரு பாட்டையும் காணலாம். இப்போ ஏபி குறுக்கிய காலத்து வரண்டா சிவியை பாவீங்க. அப்போ சிவியை பாவச்சா நேரடியாக ஏபி குறுக்கே பாவச்சிங்கன்னு சொன்னால் சி இந்து கியூ சமன் சிவி. அப்போ கியூ அவ்வளவு ஏபியில் 600 தான் இருக்குது, சி வந்து 1 × V. அப்போ இதில் மைக்ரோ மைக்ரோவும் கேன்சல் பண்ணியா, வி வந்து 600 வோல்ட்டு வரும். அப்போ அதுதான் அது குறுக்கே இருக்கிற அழுத்த வேறுபாடாக அமையும். ரைட். இது கொள்ளளவியில் சேமிக்கப்பட்ட சக்திக்குரிய கோவையொன்று எடுப்போம். கொள்ளளவி ஒரு வி வோல்ட் அழுத்த வேறுபாடுடைய பேட்டரிக்கோடு இணைக்கப்பட்டிருக்கும். இணைக்கப்பட்டிருந்தால் இதே அழுத்த வேறுபாடு தான் இந்த கொள்ளளவி குறுக்கையும் உருவாகும்.
அது நேரம் கொள்ளளவில் கியூ ஒன்ட ஏற்றம் சேமிக்கப்பட்டிருக்கும். அதை நாங்கள் பார்த்தனோம். சரிதான். அப்போ இதான் நடக்கிற நிகழ். அப்போ உண்மையாக இந்த விஎன் அழுத்த வேறுபாடு உடனடியாக வராது. கொள்ளளவில் ஒரு சிறுக ஏற்றங்கள் சேர்ந்து முழுமையாக ஏற்ற முடியக்கு தான் விஎன் அழுத்த வேறுபாடு வரப்போ. ஏற்ற தட்டில் சிறுக ஏற்றங்கள் சேர்ந்து தான் கடைசியில் ஒரு ஏரியா மொத்தமாக இப்போ இந்த விஎன் அழுத்த வேறுபாடு உருவாகும். இதுக்கு கொடுக்கும். அப்போ நாங்கள் உண்மையாக கொள்ளளவில் ஆரம்பத்தில் அழுத்த வேறுபாடை பூஜ்ஜியம்னு தான் கருதணும். என்ன ஒரு ஏற்றமும் இல்லை. கொள்ளளவின் பேந்து இறுதி அழுத்த வேறுபாடு விஎன் கதைக்கும். எல்லா ஐட்டங்களும் சேர்ந்தவர் கியூண்ட ஏற்றம் முழுமையாக சேர்ந்தவர் கொள்ளளவின் தட்டு. ஆகவே கொள்ளளவின் சராசரி அழுத்த வேறுபாடு என்னென்று வரப்போகுது? ஆரம்பம் சக இறுதி கீழ் ரெண்டு பது சமன் வி பை டூ என்று வரப்போகுது. இப்போ வி பை டூ ஒன்ற சராசரி அழுத்த வரண்டா கருத்து என்னென்னா, ஆரம்பத்திலேருந்து இறுதி வரைக்கும் கொள்ளளவு வி பை டூ ஒன்ற அழுத்த வேறுபாடு இருக்குன்னு நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம். உண்மையாக இது ஒரு தொகையீட்டு இன்டிகிரேஷன் மெதட். இந்த பயாலஜி ஆக்கள் எல்லாம் இருக்கிறபடியாக தான் இப்போ இதுகள் எல்லாம் இல்லை. இந்த மெதட் நிறுவல் ஒன்றும் தேவையில்லை உண்மையாக. இப்போ நாங்கள் இது ஒரு அண்ணளவாக்கல் முறையில் நிறுவோம். அப்போ ஆரம்பத்திலேருந்து இறுதி வரைக்கும் கொள்ளளவு வி பை டூ அழுத்த வேறுபாடில் இருக்கு. அப்போ செய்யப்பட்ட வேலை என்ன? அழுத்த வேறுபாடு ஏற்கனவே நாங்கள் பார்த்தனாங்கள் தர அதுக்குள்ள நகந்தேற்றம் கியூ. அப்போ இதுதான் கொள்ளளவியில் செய்யப்பட்ட வேலையாக அமைப்போது. இந்த வேலை அப்படியே கொள்ளளவியில் சக்தியாக சேமிக்கப்படும். அப்போ கொள்ளளவில் சேமிக்கப்பட்ட சக்தி ஈ சமன் ஹாஃப் கியூவி. சரியா? அப்போ கியூக்கு பதிலாக சிவியை போட்டு இப்படியும் சமன்பாட்டை வச்சிருக்கணும். ஹாஃப் சிவி ஸ்கேர். விக்கு பதிலாக கியூ ஓவர் சியை போட்டு ஹாஃப் கியூ ஸ்கேர் ஓவர் சின்னு வச்சுக்கொள்ளலாம். என்னவோ ஒரு சமன்பாட்டை நீங்கள் வச்சு ஹாஃப் கியூ ஸ்கேர் ஓவர் சி. சரி, அந்த மூன்று சமன்பாடும் தேவைக்கேற்ற மாதிரி நீங்கள் பாவிக்க வேண்டி வரும். சரியோ? ரைட். இந்த கணக்கை பார்த்தோம்டா, இக்கொள்ளளவியலில் சேகரிக்கப்பட்ட மொத்த சக்தி என்று கேட்கப்பட்டிருக்கு. நாங்கள் அப்போ ஒவ்வொரு கொள்ளளவிகளையும் சக்தியை நாங்கள் கூறிய சமன்பாட்டு பார்த்தோம். ஹாஃப் சிவி ஸ்கேர் இல்லை ஹாஃப் கியூ ஸ்கேர் அப்படி எல்லாம் பார்க்கலாம். அப்போ இதில் நாங்கள் பொறுத்தமுறையில் எங்களை செய்யக்கூடிய சமன்பாடு வந்து ஹாஃப் சிவி ஸ்கேர்னு போகலாம். இப்போ நீங்கள் தனித்தனியும் ஒவ்வொரு கொள்ளளவிக்குடையில் இருக்கிற அழுத்த வேறுபாட்டை கண்டு ஒவ்வொரு கொள்ளளவியில் இருக்கிற சக்தியை கண்டு மொத்தமாக காணலாம். அதிலும் பார்க்க மிக இலகுவானது, இவ்வளவு கொள்ளளவிக்கும் சமான கொள்ளளவத்தை கண்டு அதிலே இருக்கிற சக்தி 100 வோல்ட் அதை 100 வோல்ட் குறுக்கே அந்த சமான கொள்ளளவு இருக்க போது அதிலே இருக்கிற சக்தி தான் இதிலே இந்த உமிழ கொள்ளளவுலையும் இருக்க போகுது அப்படியும் காணணும். அப்போ அதுதான் எங்களுக்கு இலகுவான மெதட். அப்போ நாங்கள் இப்போ முதல் சமான கொள்ளளவியை காணோம். அப்போ சமான கொள்ளளவியை காணுறேன்னு சொன்னால் இங்கே பார்த்தீங்கன்னா இப்படித்தான் நாங்கள் பார்க்குறோம். திரும்பவும் இது சமான கொள்ளளவுக்கு ஒரு உதாரணமாக அமையும். இமளத்துக்கும் கொள்ளளவும் தொடராக இருக்க போகுது. ஏன் அமளத்திலேயும் ஒரே ஏற்றம் இருக்க போகுது. 9 மைக்ரோஃபெரட், 6 மைக்ரோஃபெரட், 18 மைக்ரோஃபெரட் அமளத்திலேயும் ஒரே ஏற்றம் இருக்க போகுது. அப்போ அமளவும் தொடராக இருக்க போகுது. அப்போ அதை பார்த்தோம்னு சொன்னால் அது எப்படி பார்க்க போகிறோம்? தொடர்ன்ட்டு சொன்னால் 10C7 10C9 + 16 சக 1 × 18. அப்போ இதில் 18 போமாசியாக எடுத்து சுருக்கினோம்னா காணும். அப்போ இதை விளைவிழா பார்க்க தலைகளாக தானே மாற்றணும். அவ C7 3 மைக்ரோஃபெரட். அப்போ இந்த 9, 6, 18 முழுக்கலையும் சுருக்கினா 3 மைக்ரோஃபெரட்டு வரப்போகுது. அது இதுக்கு பதிலாக இமளத்துக்கும் பதிலாக இப்படி வந்திருக்கு 3 மைக்ரோஃபெரட். இந்த 3க்கும் பதிலாக வந்திருக்கு 3 விளைவுகள். அந்த 3 2 வந்து சமாந்திரம் என்று விளங்கியிருக்கோம். அப்போ 3 2 சமாந்திரம் என்ன? 5 மைக்ரோஃபெரட். அப்போ திருப்ப இது இந்த நாங்கள் விளைவுகளை எடுத்தோம் என்று சொன்னால் இப்படி ஒரு படத்தை நாங்கள் கீறிக்கொள்ளலாம். என்னண்டு இப்படி ஒரு படமாக கீறிக்கொள்ளலாம். இப்படி வரப்போம். இது இந்த விளைவு. அப்போ இது 12 மைக்ரோஃபெரட், இது 5 மைக்ரோஃபெரட். என் 3 2 வந்துட்டு 5 மைக்ரோஃபெரட். இங்கால 20 மைக்ரோஃபெரட்.
நடக்குதோ. அப்போ இந்த மூன்றும் இப்போ திருப்பவும் பார்த்தீங்கன்னா மூன்றும் தொடர், இந்த மூன்றும் தொடர். அப்போ திருப்பவும் அதை முதல் ஏற்கனவே செய்த போல் இது இந்த விளைவில் காணணும். அப்போ அது ஒன் ஓவர் சி செவன், ஒன் ஓவர் டுவெல், ப்ளஸ் ஒன் ஓவர் ஃபைவ், ப்ளஸ் ஒன் ஓவர் டுவெண்ட்டி. இது மூலத்துக்கும் பார்க்க அறுவசம் பூமாதிரி எடுக்கலாம். அஞ்சு பன்னிரெண்டு சக மூன்று சரி. அப்போ இருபது இருபதுன்னு சொல்லிக்க சி திருப்பவும் மூன்று மைக்ரோஃபரட்டாக வரும். அப்போ இப்போ கடைசியாக முடிவென்னா நூறு வோல்ட்டுக்கு குறுக்கே மூன்று மைக்ரோஃபரட் கொள்ளளவு இருக்க போகுது. அதிலே இருக்கிற சக்தி தான் அதிலே இருக்கிற சக்தி தான் இந்த எல்லா கொள்ளளவிகள்லேயும் இருக்கு. நாங்கள் சொன்ன விளைவு கொள்ளளவிக்கிற காலத்துறோம், அப்படித்தான் நாங்கள் பார்த்துக்கணும். இது விளைவுலன்றது மூலத்துக்கும் பதிலாக பிறகிறப்படும். அப்போ விளைவு கொள்ளளவிக்க சக்தி தான் இங்கே. அப்போ இதில் இருக்கிற சக்தியை பார்க்குறதுக்கு நீங்கள் சக்தி சமன்பாடு ஹாஃப் சிவி ஸ்கேட்ட பிறகு கிட்டாக்காங்க. இப்போ ஹாஃப் சீக்கு போல மூன்று தர பத்தின் சை ஆறு மைக்ரோன்ற வழியாக என் ஜூல் தான் சக்தி எடுக்க போகிறோம். இன்ட்டு பி வந்து பத்தின் வர்க்கம் ஒன்று போன்றால் பத்தின்னா சரி. அப்போ இது ஒன்று தசம் அஞ்சு, ஒன்று தசம் அஞ்சு தர பத்தின் சை ரெண்டு ஜூலண்டு வரும். என்ன மைக்ரோவை மாற்றிக்கிட்டு அப்போ சக்தி தானே ஜூலண்டு வரும். அப்போ இதுதான் எங்களுக்கு விளையில் கொள்ளளவில் சேமிக்கப்பட்ட மொத்த சக்தியாக அமையும்.